ஏ கைஸ், ஸோ வெல்கம். ஸோ எப்பவும் போல தான் இந்த வீக் வந்து ஒரு வீக்லி அனலைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ இந்த வீக் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் நாளைக்கு வந்து ட்ரேட் எப்படி இருக்கும், நாளைக்கு வந்து மண்டே. ஸோ ட்ரேட் வந்து எப்படி இருக்கலாம், மார்க்கெட் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பற்றி ஒரு கிளைம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் வந்து அதாவது லாஸ்ட் டே ஃப்ரைடே நினைக்கிறேன், ஆக்சுவலி ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ட்ரேட் முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேட் மாதிரி தான், பெருசாக எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் மூவிங் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 130 பாயிண்ட்ஸ், ஸோ 130 பாயிண்ட்ஸ் ஒரு அப்போட் டவுன் கொடுத்துருக்கு, பெருசாக எதுவும் மூவிங் இல்லை. ஸோ இது வந்து ஃப்ரைடே. ஸோ இந்த வீக்கே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்ற பற்றி, சாரி வீக்லியில் பார்த்துடலாம். ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஐயா, யூ கேன் சி நிஃப்டி வந்து ஒரு டவுன் போயிருக்கு. ஹவு மெனி பாயிண்ட்ஸ்? எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டவுன் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் வீக், ஐ மீன் இந்த வீக், லாஸ்ட் வீக் வந்து டவுன் கொடுத்து, ஸோ இந்த வீக் வந்து ஒரு கன்சாலிடேட் அல்லது ஒரு சின்ன ஒரு அப் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. மேபி வந்து நான் நல்லா சொல்லியிருக்கேன், நிஃப்டி வந்து டவுன் கொடுத்தது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு அப் போகாது. ஓகே, சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மெதுவாக தான் அப் ஆகும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி தான். ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது, டே சார்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை ஒரு கன்சல்டேட் தான், ஒரு அப்புள்ள டவுன் உள்ள டோஜி மாதிரி கண்டில் வந்து கன்சல்டேட் ஆச்சு அப்படிங்கிறட நினைக்கிது. ஸோ ஓகே, ஸோ நம்ம டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டியில். இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆயிருக்கு, அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இந்த டவுன் கொடுத்தது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும், அதாவது 15,600, 15,600 வரைக்கும் ஒரு டவுன் கொடுத்துட்டு திருப்பி புல்லப் ஆகலாம், அதாவது புல் பேக் எடுத்து அப் ஆகலாம். ஓகே, அப்படி இல்லை இங்கேயே திருப்பி ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். இது வந்து மண்டே மார்க்கெட்டை பொறுத்து, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த ரேஞ்சு கீழே வரலாம் வரலாம், இல்லை டச் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி மேலே போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே கன்சாலிடேட் கொடுத்துட்டு திருப்பி அப் ஆகலாம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போதைக்கு நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டிக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கு. சப்போஸ் புல் பேக் ஆகி திருப்பி ஒரு அப் கொடுக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இது வரைக்கும் வந்து ஒரு அப் போகிறதுக்கான, நெக்ஸ்ட் வீக்கில் இது வரைக்கும் ஒரு அப் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதான் ஒன்று டவுன் ஆகணும், அப் ஆச்சு அப்படின்னா இந்த அப் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து நிஃப்டிக்கு, ஸோ வி நீட் டு சே, சாரி வி நீட் டு சி பேங்க் நிஃப்டி ஆல்சோ. ஸோ சி சார், பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன், பிரேக்கப் ஆனால் எடுக்கும் சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ற பற்றி பார்க்கலாம். பேமெண்ட்ஸ் ஸோ 15 மினிட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு இது கன்சல்டேட் தான், அதாவது நிஃப்டி கன்சல்டேட்னா பேங்க் கன்சல்டேட் தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு டவுன் கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக் நிஃப்டி மாதம் மாதிரி, ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி டவுன் கொடுத்துருக்கு. ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது, டே சார்ட்டில் பார்க்கும்போது அதே தான், ஒரு அதுக்கான சப்போர்ட் இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ஒரு அப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. இங்கே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்கு, டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ஒரு அப் கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே டபுள் பாட்டம் எடுத்திருக்கு, ஐ மீன் சப்போர்ட்டுக்கு வரல, அதாவது இங்கே தான் இருக்குது, இங்கே ஐ மீன் இங்கே இங்கே ட்ரேடாக இருக்குது நிஃப்டி டே சார்ட்டில் பார்க்கும்போது கன்சர்வேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு முந்தின ஹை இதுவாக இருக்கும், அப்புறம்னா இதோட ஹையர் ஹை.
இதுவா இருக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டிக்கு அதே தான், டவுன் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தான் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். திருப்பி புல் பேக் எடுத்து ஒரு அப் கொடுக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நான் சொல்கிறது நெக்ஸ்ட் வீக்கில். ஓகே, நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் மண்டே குள்ள ஃப்ரைடே வந்து ஹாலிடேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் வந்து ஹாலிடேஸ்லாம் வந்துருச்சு, ஸோ அதனால் வந்து ஹாலிடேஸ் இருக்காது. ஸோ 5 days வந்து ட்ரேடிங் டேஸ் இருக்கும் நமக்கு, 5 days ட்ரேடிங் டேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் ஆச்சோம்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ட்ரேட் பண்ண தெரியும். ஸோ அதான் லாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, லாஸ் பண்ணுறது ரெக்கவர் பண்ணும். அது மாதிரி ஒரு வாட்டி ப்ராஃபிட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா, அது கன்சிஸ்டன்சியாக திரும்பி திரும்பி பண்ண தெரியும் இல்லையா. ஒரு இவ்வளோ தான் அப்படின்னாலும் ஒரு 10% அப்படினாலும் 10% வந்து கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப திரும்ப 10% நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதான், ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ பெட்ரோநாட்டில் வந்து ஒரு பிரேக்அப் கொடுத்துருக்கு, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பெட்ரோநாட். ஸோ பெட்ரோநாட்டில் என்ன அப்படின்னா, இது ஒரு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் அடைஞ்சிருக்கு இவ்வளோ நாளாக. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு அப்போ இருந்திருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப் போகும், இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டவுன் வரும். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ பெட்ரோல் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு, உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆல் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ பிரேக் அவுட் வந்து எப்போ நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ, என்ட்ரி எக்ஸிட் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பெட்ரோல்நட்டில். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் டெபாசிட்ரி அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்டாக் இருக்கு சென்ட்ரல் டெபாசிட்ரி, ரைட். ஸோ இது நல்ல ஒரு ட்ரேட் நடந்திருக்கு சென்ட்ரல் டெபாசிட்ரியில். ஸோ இதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து மேஜர் அதாவது திரும்ப திரும்ப ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு அவள் போயிருக்கு. வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சப்போர்ட்டு, திருப்பி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே அப்போ இருக்கு, திருப்பி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப்போ இருக்கு, திருப்பி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து டவுன் வந்திருக்கு. ஸோ இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அனலைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தூரம் ரைட், ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. திருப்பி அப்பாது அப்படின்னா இதை உடச்சிட்டு திருப்பி மேலே அப் ஒரு அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சென்ட்ரல் டெபாசிட்டியில். ஸோ இதை பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த சென்ட்ரல் டெபாசிட்டியில் ரைட். ஸோ இதுக்கு இது போக அதானி போர்ட், நம்ம எப்போவும் அதானி போர்ட் வந்து நம்ம எப்போவுமே வாட்ச் பண்ணுவோம் அது ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதானி போர்ட்ஸில் என்ன சார், அதே டே சார்ட் தான். ஸோ அதானி போர்ட்டில் வந்து
இதான் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ட்ரையாங்கிளே போட்டுக்கட்டும் ரெக்டாங் இது வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை தாண்டி இதை பிரேக் ஆகி மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதானி போர்ட்ஸில், ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து வாசிச்சு வச்சுக்கோங்க. ட்ரேட் வந்து என்ட்ரி எப்போ கிடைத்தோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் அதானி போர்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் கமெண்டில். சரி, அஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இல்லையா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து லைவ் அப்டேஷன் அண்ட் கால்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.